என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர். என் வாழ்க்கை துளிர்க்குமா? நான் உலர்ந்து போயிருக்கிறேனே, நான் இப்படிலாம் இருக்கிறேன், நான் எப்படி துளிர்க்க முடியும் நினைக்காதீங்க. தேவனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலும் கூட உங்களை துளிர்க்க வைக்க முடியும். ஓவர் நைட்ல ஒபாமா ஆக முடியுமான்னு ஊர்ல சொல்லுவாங்க, பைபிள் படி அது கரெக்ட். மோவாபிய பெண் ரூத் பொறுக்கிக்கிட்டு இருந்தா, ஒரு நாள் நைட்டுக்கு அப்புறம் அந்த எந்த இடத்தில் பொறுக்கி கொண்டிருந்தாலும் அந்த இடத்திற்கு எஜமானி. தேவன் இந்த இடத்துல ஒன்னு சொல்றாரு, அவருடைய ஜனத்திற்கு கொண்டாட்டமாக ஒரு கொம்பை உயர்த்தினார். பழைய ஏற்பாடு காலத்தில் அந்த கோல் யாருடைய கோலோ அவருடைய பெயர் தான் எழுதப்பட்டிருந்தது. அந்த கோல் ஆபிரகாமுடைய கோல் என்றால் அது ஆபிரகாம்னு பெயர் எழுதப்பட்டிருக்கும். அது ஈசாக்கினுடைய கோல் என்றால் ஈசாக்கு. இங்க இயேசு கிறிஸ்துவோட சிலுவையிலே ஒரு பெயர் எழுதப்பட்டிருந்தது. அந்த பெயருடைய எழுத்துக்களின் கோர்வை எப்படி இருந்தது அப்படின்னா YHWH, அப்படின்னா யாவே. யாவே என்றால் தேவன் என்ற அர்த்தம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வரோம்ப்பா. நீ ரொம்ப நல்லவர். இந்த நாள் வரையிலும் எங்களோடு கூட இந்த நடத்த நீங்கள் நன்றி தகப்பனே. இன்றைக்கும் வார்த்தைகளை கொண்டு நீங்கள் பேசுங்க. நீர் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த தகுதியை சார்ந்து, நீதியை சார்ந்து இந்த இடத்துல நிற்கிறோம். நீரே பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹலேலூயா, ஹலேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? மெய்யாகவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை மட்டுமே செய்கிற நல்ல தெய்வனாக இருக்கிறார். அவர் என்னை வாழ வைத்த தெய்வம். அவர் உங்களையும் வாழ வைக்கிறவராகவே இருக்கிறார். ஹலேலூயா. நம்ம வாசித்த சங்கீதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 92 சங்கீதம் 10 வசனம். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஆமென். கவனிங்க, இந்த இடத்துல வசனம் சொல்லிக்கு, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர். ஹலேலூயா. எல்லாரும் வாயத்தனம் இந்த வசனத்தை சொல்லுங்களேன். நீங்க விசுவாசத்தோட சொல்லுங்க, நிச்சயமா உயர்த்தப்படுவீர்கள். ஹலேலூயா. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர். ஹலேலூயா. இந்த காண்டாமிருகத்தின் கொம்பு அப்படின்னு ஏன் சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த காண்டாமிருகத்தினுடைய கொம்புல தான் அதுக்கு பலமே. ஹலேலூயா. காண்டாமிருகத்துக்கு பலமே எதுலதான் இருக்குது? அதனுடைய கொம்புல தான் இருக்குது. ஓகேவா? அப்போ காண்டாமிருகம் எதிரியை வீழ்த்துவதற்கு, தனக்கு இரையை சம்பாதித்துக் கொள்வதற்கு, எல்லாவற்றிற்கும் தனக்கு உதவியை ஏற்படுத்திக் கொள்வதற்கு எல்லாவற்றிற்கும் தன்னுடைய கொம்பை தான் பயன்படுத்துகிறது. அது அவ்வளவு வலிமை உள்ளது. ஹலேலூயா. நீங்க சொன்னா நம்புவீங்களான்னு தெரியல, ஒரு நாட்டில் இந்த காண்டாமிருகத்துக்கு கொம்பை அறுத்து அதிக விலைக்கு விற்கிறதுக்குன்னே ஆட்கள் இருக்கிறாங்க. நிறைய பேர் திருடர்கள். நம்ம ஊர்ல வந்து எதையா திருடுவாங்கல்ல, அதே மாதிரி ஒரு சில நாட்டில் காட்டுக்கு போய் இந்த காண்டாமிருகத்துக்கு தெரியாமல் அதை எப்படியோ பிடிச்சி இவங்க அந்த கொம்பை, எது அந்த மரம் அறுப்போம்ல, அறுப்பு மிஷின், அந்த அறுப்பு மிஷின் வச்சு அறுத்து அதை சேல் பண்ணுறாங்க. ஹலேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, அது அந்த கொம்பு எவ்வளோ ஸ்ட்ராங்கானது, எவ்வளோ வலிமை உள்ளது, எவ்வளோ விலை உயர்ந்ததுன்னு பார்த்துக்கோங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். ஹலேலூயா. நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், நான்லாம் எப்படி சார் இவ்வளோ எப்படி இப்படி உயர முடியும், என்னால் உயர்வதற்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம், எண்ணாகமம் 17:8 வசனம். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்ந்திருந்தது. போதுமா? போதும். நல்ல கவனிங்க, இதனுடைய சம்பவத்தை நான் சொல்றேன், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். லேவி கோத்திரம் தான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு, நாங்களும் செய்வோம் சொல்லிட்டு இஸ்ரவேலர்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் வருகிறது. உடனே மோசே ஒன்று செய்கிறான், ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு கோலை எடுத்து சாட்சியின் பெட்டி, அதாவது உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி வைக்கிறான். எது ஒரே நாளில் எந்த கோல் துளிர்க்கிறதோ அந்த கோலுக்கான கோத்திரம் தான் இல்லையே அந்த தேவனுக்கு ஆசாரிய ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? இதை சொன்ன உடனே எல்லா கோத்திரமும் என்ன பண்ணாங்க, அந்த ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு கோலை எடுத்துக்கொண்டு சாட்சியின் பண்ணி முன்னாடி வைக்க வராங்க. எல்லாரும் நல்ல நல்ல கோலெல்லாம் எடுத்துட்டாங்க. ஆனால் ஆரோனுக்கு கிடைச்சது என்னன்னா, அந்த ஆசரிக்கு அந்த அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே கிடந்த ஒரு பழைய கோல் தான் அவனுக்கு கிடைக்கிது. ஒரு பழைய, ஒரு எப்படி சொல்ல, ஒரு நம்ம ஊரில் சொல்லுவாங்களா, இத்து போன உலர்ந்து போன ஒரு கோல் மாதிரி இருக்குது. அந்த கோலை எடுத்து கொண்டு போயிட்டு ஆரோன் தன்னுடைய கோத்திரத்துக்காக வைக்கிறான்.
ஆனா நடந்தது என்ன அப்படின்னா, எல்லாரும் நல்ல கோல் இருந்தது, ஆனா ஆரோனுக்கோ ஒரு உலர்ந்த கோல், ஒரு இத்து போன ஒரு கோல் மாதிரி இருக்குது. அந்த கோலை சாட்சியின் பெட்டியின் முன்னாடி வைக்கிறாங்க. மறுநாள் நடந்த விஷயம் என்னன்னா, அது திறந்து வாசிங்க. என்ன பண்ணுங்க, கம்ப வெட்டி முளைக்கிறதுக்கு நட்டு வைப்பாங்க. இப்ப கவனிங்க, அது வந்து துளிர்க்க வேண்டும் என்றால் என்ன வேணும் அப்படின்னா, மண்ணு வேணும், சூரிய ஒளி வேணும், தண்ணி வேணும். ஹலேலூயா. இந்த பூமியில, இந்த பூமிக்குரிய மண்டலத்துல ஒரு செடி துளிர்க்க வேண்டும் என்றால் மண் அவசியம் தேவை, தண்ணீர் அவசியம் தேவை, சூரிய ஒளி அவசியம் தேவை. ஆனால் சாட்சியின் பெட்டி முன்னாடி இந்த மூணுமே இல்லை. மண் இல்லை, தண்ணி இல்லை, சூரிய ஒளி இல்லை. அப்படி இருந்தும் அந்த ஆரோனுடைய கோல் பச்சையாவும் இல்லை, அது உலர்ந்து போன கோல். அந்த கோலை ஒரு நாள் இரவிலே என் தேவனால் துளிர்க்க வைக்க முடியும். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை நீங்க யோசிக்கலாம், என் வாழ்க்கை துளிர்க்குமா, நான் உலர்ந்து போயிருக்கிறேனே, நான் இப்படிலாம் இருக்கிறேன், நான் எப்படி துளிர்க்க முடியும் நினைக்காதீங்க. தேவனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலும் கூட உங்களை துளிர்க்க வைக்க முடியும். ஹல்லேலூயா. சத்தமே வரல. ஹல்லேலூயா. ஆண்டு எவ்வளவு நல்லவர் பாருங்க. ஹல்லேலூயா. தேவன் ஒருவனை உயர்த்த நினைத்தால் அவனுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அறிவியலுக்கு எதிராக கூட தேவனால் செயல்பட முடியும். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எவனாலும் என்ன உயர்த்த முடியவே முடியாது, ஏன் என்னாலையும் என்னால் உயர்த்த முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், இந்த சூழ்நிலைகள் உங்களை உயர்த்தாது. இந்த சூழ்நிலைகள் எவ்வளவுதான் எதிராக இருந்தாலும் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு இதே மாதிரி ஆரோனுக்கு பிரச்சனை பண்ண மாதிரி உங்களுக்கு பிரச்சனை பண்ணலாம். நீ மட்டும்தான் எப்படி உங்க உயர்வை தடுக்கிறதுக்கு, எப்படி ஆரோனுடைய உயர்வை தடுக்கிறதுக்கு மற்ற கோத்திரங்கள் பிரச்சனை பண்ணிச்சோ, அதே போல உங்களுடைய உயர்வை தடுக்கிறதுக்கும் மற்ற கோத்திரங்கள், அதாவது உங்களுக்கு விரோதமா இருக்கிறவர்கள் பிரச்சனை பண்ணலாம். ஆனா சாட்சியின் பண்டி முன்னாடி எல்லாருடைய கோள்களும் தான் வைக்கப்பட்டது, ஆனால் துளிர்த்தது ஆரோனுடைய கோள்கள் மட்டும்தான் துளிர்த்தது. ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா எத்தனை பேர் கூட்டம் கூடினாலும் சரி, அவர்கள் துளிர்க்க போவது இல்லை. கர்த்தர் உங்க கூட இருக்கப்படினால் நீங்கள் தான் துளிர்ப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நல்லவருங்க, உங்களை உயர்த்துவதில் அவ்வளவு பிரியம் உள்ளவர். ஹல்லேலூயா. வாசிங்க, ஏசாயா 58 அதிகாரம் 8 வசனம். அப்பொழுது விடியற்கால வேர்வை போல வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளித்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஆமென். கவனிங்க, அப்பொழுது விடியகால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உங்க சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்குமா. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, ஆரோனுடைய கோல் துளிர்ப்பதற்கு ஒரு மாசம் அவகாசம் எடுக்கல, ஒரு நாள் இரவிலே ஆரோனுடைய கோல் துளிர்த்தது. ஹல்லேலூயா. ஆரோனுடைய கோல் துளிர்க்கிறதுக்கு ரொம்ப நாள்லாம் எடுக்கல, அது கர்த்தருடைய சாட்சியின் பெட்டி முன்னாடி இருந்தது, ஒரே நாள் இரவிலே துளிர்த்தது. ஹல்லேலூயா. நீங்க கவனிங்க, ஒரு நாள் நைட்ல எப்படி என் வாழ்க்கை மாறும், சினிமாவில தான் வந்து ஒரு பாட்டை போட்டுட்டு ஓஹோன்னு மாறிடுவாங்க, நாங்க எப்படி மாற முடியும் நீங்க நினைக்கலாம். ஹல்லேலூயா. ஆனா வேதத்துல உண்மை, ஒரு நாள் நைட்ல நீங்க மாற முடியும். ஓவர் நைட்ல ஒபாமா ஆக முடியுமான்னு ஊர்ல சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. பைபிள் படி அது கரெக்ட். ஹல்லேலூயா. நான் உங்களை கேட்கிறேன், ஓவர் நைட்ல ஒபாமா ஆக முடியுமான்னா, ஆக முடியும், பைபிள் படி கரெக்ட். ஹல்லேலூயா. மோவாபிய பெண் ரூத், ஒரு நாள் நைட்ல, மொத நாள் பாத்தீங்கன்னா நைட்டுக்கு முன்னாடி வரைக்கும் பொறுக்கிக்கிட்டு இருந்தா, ஒரு நாள் நைட்டுக்கு அப்புறம் அந்த எந்த இடத்தில் பொறுக்கி கொண்டிருந்தாலும் அந்த இடத்திற்கு எஜமானி. ஹல்லேலூயா. ஒரு நாள் நைட்ல நீங்க மாற முடியும், ஒரு நாள் நைட்ல தேவன் உயர்த்த முடியும், ஒரு நாள் நைட்ல நீங்க நினைக்கலாம், நாளைக்கு காலையில அந்த கடங்காரன் வந்து என்ன இப்படி பண்ணிடுவானே, நாளைக்கு காலையில பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணுமே, நாளைக்கு காலையில எப்படி, நாளைக்கு காலையில எப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் இரவை கடக்கிறதுக்கு எத்தனையோ பேர் நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கலாம், எப்படி இந்த இரவை நான் கடக்க முடியும்னு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நாள் இரவிலே உங்கள் வாழ்க்கையை தேவனால் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. தேவன் ரொம்ப நல்லவருங்க, உங்களை ஆசீர்வதிப்பதில் அவ்வளவு பிரியம் உள்ளவர். ஹல்லேலூயா. இந்த ரூத்தை போல எல்லாவற்றையும் இழந்து போய் நீங்கள் இருந்தாலும் சரி, தேவன் ஒரு நாள் இரவில் அத்தனையும் மீட்டு தருகிற வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கலாம்.
அப்பொழுது நீ கூப்பிடுவாய். அது இல்லம்மா இருக்கட்டும். சங்கீதம் 132:17, அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, தாவீதுனுடைய வாழ்க்கையை பத்தி உங்களுக்கு தெரியும், நான் இதை விவரிக்க விரும்பல. அவனுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எல்லாம் தெரியும். அவனுடைய வாழ்க்கையில் உயர்வு வருவதற்கு சாத்தியமே இல்லாத ஒரு நிலையில் தான் அவன் இருந்தான். அவன் அண்ணன்மாரெல்லாம் நல்லா இருந்தாங்க, அவங்களுக்கு உயர்வு வருவதற்கு எல்லா சகலவித தகுதியும் அவன் கூட பிறந்த அண்ணன்மாருக்கு இருந்தது. ஆனால் தேவனுடைய கண்கள் அவர்கள் மேல் அல்ல, எந்த ஒரு தகுதியுமே இல்லாத அந்த தாவீதை பார்த்து தான் ஆண்ட சொன்னார், இவனை தான் நான் உயர்த்த போறேன், இவனை தான் அபிஷேகம் பண்ண போறேன். அல்லேலூயா. நீங்க சொல்லலாம், இந்த ஆசீர்வாதத்தை வாங்கிக் கொள்வதற்கு எனக்கு தகுதி இல்லை, இந்த உயர்வுக்கு நான் தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க ஏதோ ஒரு மூலையில் இருக்கலாம் நீங்க நினைக்காதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்களை பார்த்து சொல்றாரு, உங்க கொம்பை நான் உயர்த்துவேன். அல்லேலூயா. தேவன் ரொம்ப நல்லவர். உங்க கொம்பை உயர்த்துவதற்கு தேவன் அவ்வளவு ஆசை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனம் வாசிங்க, சங்கீதம் 148:16, சாரி சங்கீதம் 148:14 வசனம், அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. மறுபடியும் அந்த வசனம் வாசிங்க, அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும், அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாய இஸ்ரவேல் புத்திரருக்கும், தம்மை சேர்ந்த ஜனமாய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக எல்லாரும் சொல்லுங்க, வாயை திறந்து கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் இந்த இடத்துல ஒன்னு சொல்றாரு, அவருடைய ஜனத்திற்கு கொண்டாட்டமாக ஒரு கொம்பை உயர்த்தினார். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, இஸ்ரவேல் புத்திரருக்கு கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் கொண்டாட்டம் வரும்படிக்கு ஒரு கொம்பு உயர்த்தப்பட்டது. எங்கே என்றால் சிலுவையிலே உயர்த்தப்பட்டது. ஹல்லேலூயா. நம் எல்லாருக்காகவும், நாம் நலமுடன் வாழ வேண்டும் என்பதற்காக, நாம் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக இயேசு தன்னுடைய கொம்பை சிலுவையிலே உயர்த்தினார். ஹல்லேலூயா. வனாந்தரத்தில் அவங்க வரும்போது சர்ப்பம் கடிக்குது. சர்ப்பம் கடிச்சோன்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாரும் பயந்துகிட்டு இருக்கிறாங்க. மோசே ஆண்டவர்கிட்ட நோக்கி கேட்குறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு கொம்பை உயர்த்து, ஒரு வெங்கல சர்ப்பத்தை செஞ்சு அங்கே வை அப்படிங்கிறாரு. அப்போ இந்த சர்ப்பம் யாரையெல்லாம் கடித்ததோ அவர்கள் அந்த வெங்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கும்போது பிழைத்து கொள்வார்கள் அப்படின்னாங்க. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, இந்த சர்ப்பம் கடிக்குது உண்மைதான், சர்ப்பம் கடிச்சா செத்து போவாங்கிறது உண்மைதான். ஆனால் நல்ல கவனிங்களேன், யாரெல்லாம் எத்தனை பேரை சர்ப்பம் கடித்ததோ அவங்கெல்லாம் யாரெல்லாம் அந்த உயர்த்தப்பட்ட வெங்கல சர்ப்பத்தை பார்த்தார்களோ அவர்களெல்லாம் பிழைத்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. இன்னும் உங்களுக்கு வித்தியாசமாக சொல்லணும்னா, சர்ப்பம் கடித்த போது அந்த பாதிக்கப்பட்ட நபருடைய ஜீவனுக்காக ஒரு வெங்கல சர்ப்பம் கோலிலே உயர்த்தப்பட்டது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் புதிய ஏற்பாட்டில் யோவான் 3:14 வசனம் வாசிங்க, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனாகிய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவர் யோவான் 3:14 சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். ஆமென். கவனிங்க, வனாந்தரத்துல எப்படி சர்ப்பம் உயர்த்தப்பட்டதோ அதே போல தன்னை விசுவாசிக்கிற எல்லாரும் நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளும்படிக்கு இயேசு உயர்த்தப்பட வேண்டியதா இருந்தது. ஹல்லேலூயா. இயேசு இப்ப அவருடைய கோல்ல, அதாவது சிலுவைதான் ஒரு கோல் மாதிரி, சரிங்களா, அவர் உயர்த்தப்படுறாரு. ஏன் அப்படின்னா, நாம் எல்லாரும் நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளும்படி, நாம் எல்லாம் பிழைத்து கொள்ளும்படி. அன்றைக்கு வனாந்தரத்துல சர்ப்பம் கடித்த போது பாதிப்பு உள்ளாகி மறிக்க வேண்டி இருந்தவர்கள் அந்த உயர்த்தப்பட்ட வெங்கல சர்ப்பத்தை பார்த்த போது, அந்த கோலிலே உயர்த்தப்பட்டதை பார்த்து எப்படி பிழைத்தார்களோ அதே போலதான் இன்றைக்கு நாம் மறிக்க வேண்டியவர்கள் தான். பாவத்திலும் சாபத்திலும் கடிபட்டிருந்தவர்கள் உண்மைதான், ஆனால் நம்முடைய ஜீவனுக்காக ஒருவர் அந்த கோலிலே உயர்த்தப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கொம்பையும் உயர்த்துவேன். ஹல்லேலூயா. நான் உன் கொம்பையும் உயர்த்துவேங்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப நல்லவர். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா,
பழைய ஏற்பாடு காலத்தில். இன்னைக்கு நம்ம வந்து டாக்குமெண்ட் பதிகிறோம்ல, இப்போ ஏதாவது என் பேரில் வந்து ஒரு வீடு ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னா நான் போய் ஒரு டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போட்டு நான் பத்திரமா வச்சுக்குவேன். எல்லார் வீட்லையும் வீட்டு பத்திரம் நிலப்பத்திரம் அப்படின்னு இருக்கும். அந்த நாட்களில் பத்திரமா எதை பயன்படுத்தினார்கள்ன்ற கோலை தான் பயன்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. அவங்க ஒரு கோல் செஞ்சுருப்பாங்க, அந்த கோலில் அவங்களுக்கான வாக்கு தத்தம், அவங்களுடைய பெயர், அந்த அது யாருடைய கோலோ, இப்போ ஆபிரஹாமுடைய கோல்னு வச்சுக்கோங்க, அந்த கோலில் ஆபிரஹாம் அப்படின்னு பெயர் எழுதப்பட்டிருக்கும், அவனுக்கு உண்டான வாக்கு தத்தம் எழுதப்பட்டிருக்கும், அவனோடு செய்த உடன்படிக்கை எழுதப்பட்டிருக்கும். அந்த கோலுக்குன்னு இவன் ஒரு பலி செலுத்தி அந்த கோலை தன்னுடைய கோலாக வைத்து கொள்ளுவான். ஹல்லேலூயா. ஏன்னா இவன் எங்கே போனாலும் அதை கையில் பிடிச்சிக்கிட்டே போவான். அதை பார்க்கும் போதெல்லாம் இவனுக்கு தெரியும் தேவன் இவனோடு பண்ணின உடன்படிக்கை, இவனுக்கு தேவன் சொன்ன வாக்கு தத்தம் எல்லாம் அந்த கோலிலே இருக்கும். ஹல்லேலூயா. நாம எப்படி ஒரு பத்திரத்தில் எழுதி வாங்குறோமோ அதே போல அன்றைக்கு அந்த கோலில் எழுதப்பட்டிருந்திருக்குது. ஹல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா அந்த கோல் யாருடைய கோலோ அவருடைய பெயர் முதல் எழுதப்பட்டிருக்கும், அடுத்து வாக்கு தத்தம் எழுதப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. புரியுதான சொல்றது? அந்த நபருடைய பெயர் அந்த கோலில் எழுதப்பட்டிருக்கும், அடுத்து வாக்கு தத்தம், அவனுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் எழுதப்பட்டிருக்கும். இப்ப கவனிங்க, இயேசு சிலுவையிலே அவர் ஒரு கோலில் உயர்த்தப்பட்டிருக்கிறார். இப்ப கவனிங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையிலே ஒரு பெயர் எழுதப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. என்ன அப்படின்னா, நசரேயனாகிய இயேசு, இவர் யூதருடைய ராஜா அப்படின்னு எழுதப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. இதுக்கு லத்தீன் மொழியில அல்லது கிரேக்க மொழியில என்ன பேரு அப்படின்னா, அதுல என்ன எழுதப்பட்டிருந்த சொன்னா புரியாது, கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. என்ன பெயர் எழுதப்பட்டிருந்தது அப்படின்னா, யெஷுவா ஹி நஸ்ராஹி வாமலக் ஹிர்ரகதீம் இப்படின்னு ஒரு பெயர் எழுதப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, யெஷுவா ஹி நஸ்ராஹி வாமலக் ஹிர்ரகதீம் அப்படின்னு எழுதப்பட்டிருந்தது. இப்போ இந்த இந்த நாலு வார்த்தையில முதல் எழுத்துக்கள்லாம் நீங்க கவனிச்சிங்க அப்படின்னா, முதல்ல யெஷுவாக்கு ஒய், யெஷுவா ஹி நஸ்ராஹிக்கு ஹச், வாமலக் டபிள்யூ, திரும்ப ஹிர்ரகதீம் அதுக்கு ஒரு ஹச். இந்த YHWH அப்படின்னா யாவே அப்படின்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையிலே அவருடைய கோலிலே ஒரு பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன பெயர் என்றால், பழைய ஏற்பாடு காலத்தில் அந்த கோல் யாருடைய கோலோ அவருடைய பெயர் தான் எழுதப்பட்டிருந்தது. அந்த கோல் ஆபிரஹாமுடைய கோல் என்றால் அதில் ஆபிரஹாம்னு பெயர் எழுதப்பட்டிருக்கும். அது ஈசாக்கினுடைய கோல் என்றால் ஈசாக்கு, யாக்கோபுடைய கோல் என்றால் யாக்கோபு. இங்க இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையிலே ஒரு பெயர் எழுதப்பட்டிருந்தது. அந்த பெயருடைய எழுத்துக்களினுடைய கோர்வை எப்படி இருந்தது அப்படின்னா, YHWH அப்படின்னா யாவே. யாவே என்றால் தேவன் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. இங்க பலியாக்கப்பட்டது ஒரு நபர் அல்ல, ஆபிரகாம் ஈசாக்கை போல ஒரு நபர் அல்ல, இந்த கோலிலே பலியாக்கப்பட்டது ஒரு தேவன் என்று எழுதப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. சொல்ற விஷயம் உங்களுக்கு புதுமையா தான் இருக்கும், கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, பழைய ஏற்பாடு காலத்துல என்ன சொன்னா, அந்த கோலிலே ஒரு அந்த வாக்குத்தத்தை உடையவர் பேரும் எழுதப்பட்டிருக்கும், அப்புறம் அவருடைய வாக்குத்தத்தம் உடன்படிக்கை எல்லாம் எழுதப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. புதிய ஏற்பாடிலும் இயேசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய கொண்டாட்டத்திற்கென்று அவர் உயர்த்தப்பட்ட அந்த கோலில் எழுதப்பட்டது அவருடைய பெயர், நமக்கான வாக்குத்தத்தம் எல்லாவற்றையும் அவர் எழுதி கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அதை நம்ம பேரில் எழுதி வச்சிட்டார். ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன், ஒரு பத்திரத்தில் எழுதி கீழே சைன் பண்ணுவீங்கல்ல, அப்படி இயேசு மொத்த ஆசீர்வாதத்தையும் மொத்த நன்மைகளையும் அவருக்குள்ளான சகலவற்றையும் அவர் நம்ம பேரில் எழுதி என்ன பண்ணார் அப்படின்னா, கீழே ஆமேன் அப்படின்னு கையெழுத்து போட்டார். ஏன்னா இயேசுக்கு ஒரு பேர் இருக்கு ஆமேன் அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல பேர் இருக்கு ஆமேன் அப்படிங்கிறது அவருடைய நாமங்களில் ஒன்று. ஹல்லேலூயா. அப்போ கவனிங்க, அவர் மொத்த ஆசீர்வாதத்தையும் இந்த முத்துசுந்தருக்கு உடையது அப்படின்னு சொல்லி கீழே ஆமேன் அப்படின்னு சைன் பண்ணிட்டார். ஹல்லேலூயா. உங்க பேர்லையும் இப்ப இயேசு என்ன பண்ணார்னா, இந்த வேதத்தில் உள்ள ஆசீர்வாதங்கள் எல்லாம் என் பிள்ளைகளுக்கு உரியதுன்னு சொல்லி உங்க பேரை போட்டு உங்க பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணிட்டாரு. ஹல்லேலூயா. இனி அதை மாத்த முடியாது. இது மனுஷன் ரிஜிஸ்டர் பண்ணதில்ல, பரலோகம் ரிஜிஸ்டர் பண்ணது. உங்க மேல தேவன் ஆசீர்வாதத்தை வைத்து விட்டார் அப்படின்னு ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. ஆகவே பத்திரத்தை வாங்கி வீட்டில் பத்திரமா பூட்டி வச்சுக்கிறதுக்கு இல்லை, அனுபவிக்கிறதுக்கு தான் நம்ம இடத்தையே வாங்குறோம். ஹல்லேலூயா. அப்படி போல தான் இயேசு சிலுவையில் சம்பாதித்து கொடுத்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பத்திரமாய் வீட்டிலே பூட்டி வைப்பதற்கல்ல, தினந்தோறும் அனுபவிக்கிறதுக்கு தான் அவர் உங்களுக்கு சம்பாதித்து கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் எப்படி சிலுவையில் உயர்த்தப்பட்டாரோ, அவர் எப்படி அவர் வந்து செஞ்சதெல்லாம் உண்மையோ, அந்த ஆண்டவர் தான் சொல்கிறாரு,
அவர் கொடுத்த வாக்குத்தத்தெல்லாம் ஒன்று, உன் கொம்பை உயர்த்துவேன்னு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் சொன்ன வாக்குத்தத்தை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அவர் உங்களை பார்த்து சொன்ன வார்த்தை என்னதுன்னா, உங்கள் கொம்பை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அந்த கொம்பு உலர்ந்து போன கொம்பாக இருந்தாலும் சரி, அந்த கொம்பு ஆகாத கொம்பாக இருந்தாலும் சரி, தேவனுடைய பிரசன்னத்தில் அந்த கொம்பு இருந்ததென்றால் அது ஒரு நாளிலே துளிர்க்கும். ஹல்லேலூயா. ஒரு நாள் இரவிலே துளிர்க்கும். இந்த காலை வேளையில தேவனுடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்ட சொல்றாரு, நீங்க இன்னைக்கு பிரசன்னத்தில் இருக்கிறீங்க, உங்க கொம்பை பார்த்து ஆண்ட சொல்றாரு, இந்த கொம்பு துளிர்க்கும். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா இருந்தவருடைய கொம்புகள் அல்ல, உங்கள் கொம்பை தேவன் துளிர்க்க வைக்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.